கோலு கிட்டி ஐயா கோலு கிட்டி கொல்லம் மண்டிக்க குஞ்ஞாண்டிக்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வேணா போ.
பாருன்னு இன்னும் ப்ளூ பேண்ட்டும் ப்ளூ கோட்டும். குட் மார்னிங் சார். செக்ரட்டரிங்க? அவர் ஜெயிலுக்கு போயிட்டாருங்க. சார் நான் முன்னாடி போறேன், முதலாளி பின்னாடி வருவார்னு சொல்லிட்டு போறாருங்க. வாட் யூ மீன்? இன்னைக்கு அக்டோபர் 12. ஓ, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்ல. இந்த நாள்ல கைதிங்களுக்கு போய் ஏதாவது பிரசன்ட் பண்றது வழக்கம். அதே மாதிரி அதுக்கு உண்டான ஆர்டர் எல்லாம் வந்துருச்சு. நான் முன்னாடி போய் ஏற்பாடு பண்றேன், முதலாளி பின்னாடி வருவாருன்னு சொல்லிட்டு போறாருங்க. சார் நீங்க கையெழுத்து போட வேண்டிய ஃபைல். இன்னைக்கு ஒரு நாளாவது இந்த ஃபைலு கையெழுத்து இதெல்லாம் இல்லாம இருக்கானே. நீங்க போலாம். வயசு என்ன? 16 சார். படிக்க வேண்டிய வயசு. அதுக்கு வசதி இல்லாதனால தானே ஊரை விட்டு ஓடி வந்தேன். அதே சார். இந்த சின்ன வயசுல உன்னோட வாழ்க்கைய சமையல் கட்டில போட்டு வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு புறப்படுறதுக்கு தயாராரு. ஐயோ இந்த சாரே. போகும்போது 1000 ரூபாய் தரேன். ஐயோ சாரே. சரி, மாசம் மாசம் 500 ரூபாய் அனுப்பு. ஐயோ இந்த சாரே. பங்காளி தகராறுல ஒரு ஃபேமிலிக்கே விஷம் வச்சிட்டான். டே போட. நோ, இட்ஸ் ஆல் ரைட். ஹி சரி, தங்க நகைக்காக 5 வயசு குழந்தை கழுத்தை நெரிச்சிட்டான். ஆண்டனி ஒய்ஃப் பேர்ல சந்தேகப்பட்டு அவளை கொலை பண்ணிட்டான். பட் நவ் ஹி ரிபென்ட்ஸ் ஃபார் இட். நாமி, ஹே, if you don't mind, உங்ககிட்ட ஒரு சின்ன விளக்கம் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. நான் இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து 3 இயர்ஸ் ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் உங்க பர்த்டேக்கு தவறாம இங்க வர்றீங்க, ஏதாவது பிரசன்ட் பண்றீங்க குற்றவாளிகளுக்கெல்லாம். இதுக்கெல்லாம் ஏதாவது ஆழமான காரணம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். Am I correct? Yes, you are correct. என்னுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் காரணம் மனிதாபிமானம் தான். You see, Mr. Rajagopal, கூண்டுக்கு உள்ள இருக்கிறவங்களை தான் குற்றவாளிகளா சமுதாயம் நினைக்குது. கூண்டுக்கு வெளியில எத்தனையோ குற்றவாளிகள் இருக்காங்க. Am I correct? Definitely. But one thing, சொல்லுங்க. ஃபிட்னஸ் கிடைக்காத எத்தனையோ கேஸ்களில் சின்ன சின்ன தடயங்களையும் சந்தர்ப்ப சாட்சியங்களையும் வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். சோ 100க்கு 100 வெற்றி கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? Oh yes, of course. That I agree. But you see, Mr. Rajagopal, 100 குற்றவாளிகள் வெளியே இருக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட உள்ள இருக்கக்கூடாது.
Am I correct? Sure. No doubt. Franka சொல்லணும்னா உங்க டிபார்ட்மெண்ட்னாலேயே நான் பாதிக்கப்பட்டேன். Is it? In which way? என்னுடைய ஃபாதர் எந்த குற்றமும் செய்யாம 7 வருஷம் இந்த ஜெயிலேயே இருந்திருக்கார். அந்த அனுபவத்தினால அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கும் என்னோட அவுட் ஹவுஸ்ல மனநிலை சரியில்லாம கைதியாவே வாழ்ந்துட்டு இருக்கார். என்னுடைய ஃபாதர் மாதிரி இங்க நிறைய பேர் இருப்பாங்கிற நம்பிக்கையில தான் வருஷம் இங்க வந்து கைதிகளுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி மிஸ்டர் திலீப், நீங்க சொல்றது உண்மைனா ஐ ஃபீல் வெரி சாரி. வெல், இட்ஸ் டூ லேட் நவ. வர மிஸ்டர் திலீப், போறேன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க வந்துட்டு போற இடம் ஜெயில். வருவேன் என்னோட அடுத்த பர்த்டேக்கு. கமலாம் கமலாம். இன்டர்வியூக்கு வந்திருக்காங்களா? நீங்க எல்லாம் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? நான் தான் இந்த கம்பெனி மேனேஜர். எழுந்திருக்க மாட்டீங்களே? உங்க வயசு அப்படி, என் வயசு இப்படி. குடுங்க அம்மா, குடுங்க. எப்படியும் வேலை வாங்கிடலாங்கிற முடிவோட வந்திருக்க. கிடைச்சிரும் வேலை, கிடைச்சிரும். அகத்தின் அழகு தெரியுதே முகத்துல. அம்மா குடுங்க. நீ சபாபதி பொண்ணு இல்ல? இல்ல இல்ல, எங்க அப்பா பேர் கோபாலகிருஷ்ணன். ஓ, அந்த கோபாலகிருஷ்ணா எல்ஐசில வேலை செய்யறத அவன் பொண்ணு தானே? இல்ல, எனக்கு தெரியே, 5 வயசுல பார்த்தது. எப்படி கோப்பா, சௌக்கியமா? சரிங்களா, சிரிக்கிறது கூட ரேஷனா என்ன? லேடிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. லேடிஸ் வந்திருக்காங்க. பாதி பேரை நீங்க பாருங்க, மீதி பேரை நான் பாக்குறேன். கூட்டம் அதிகமா இருக்கே, ஆளுக்கு பாதியா இன்டர்வியூ பண்ணா வேலை சீக்கிரமா முடியுமேனு தான். யா வில் யூ ஷட் அப், வேலையை போய் பாருங்க. ஒரு பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்றதுல கூடவா கஞ்சத்தனம்? யூனோ, இப்ப யார் நெஜ பிச்சைக்காரனே நம்ப முடியறது இல்லையே. லட்சுமி,
Sit down. உங்க பேர் என்ன? லட்சுமி. இதுக்கு முன்னால எங்க வேலை செஞ்சீங்க? ராஜு மாட்டாஸ்ல. எத்தனை மாசம்? 5 மாசம். ஆனா நானே தான் சார். உங்க பொழுதுபோக்கு என்ன? ப்ளூ ஃபிலிம் பாக்குறது, ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றது, நைட் கிளப் டான்சஸ் இதெல்லாம் தப்புன்னு அட்வைஸ் பண்றதை விட இதுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுத்தா நிச்சயமா குறையும். சித்ரா, நீங்க தான். வாங்கம்மா. எஸ். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். Your good name, please. Chitra. Beautiful. Thanks. I mean your name, your qualifications. BA Economics. ஏன் நீங்க தொடர்ந்து படிக்கல? I'm not a fool to waste my time. MA pass பண்ணா கூட நாளைக்கு இதே மாதிரி தான் வேலை தேடி போகணும். லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணோம்னா இந்த குவாலிஃபிகேஷன் போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கா? எதில்? ஐ மீன் ஸ்டெனோ, ரிசப்ஷனிஸ்ட், பிஏ இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் எதுன்னு கேட்டேன். இது ஸ்டெனோ இன்டர்வியூ. சந்திரா டெக்ஸ்டைல்ஸ் 2 மந்த்ஸ், லக்ஷ்மி மில்ஸ் 3 மந்த்ஸ், அண்ட் பாரத் இண்டஸ்ட்ரீஸ். எந்த இடத்துலையுமே ஏன் நிரந்தரமா தங்கல? ஃபர்ஸ்ட் திங், நான் மற்றவங்களுக்கு அடங்கி நடக்க மாட்டேன். ஏன்னா வேலை பார்த்து தான் என் லைஃப்பை லீட் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. பிகாஸ் மை பிரதர் இஸ் அ பைலட் ஆஃபீஸர். லீவ் த டலோன், சத்தம் போடாதீங்க. யூசி சந்திரா, ஐ அம் சாரி சார், மை நேம் இஸ் சித்ரா. சித்ரா, உனக்கு நான் வேலை இல்லைன்னு சொல்லிட்டா உன்னோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நத்திங் மச் சார். இந்த கம்பெனி ஒரு திறமையான செலவழக்கம். தட்ஸ் ஆல். அரகன்ஸ், அரகன்ஸ். யூ ஆர் வெரி ஃப்ராங்க், ஐ லைக் தட். உன்னை நான் வச்சுக்கிறேன். ஐ மீன் அஸ் அ ஸ்டெனோ. திஸ் இஸ் டூ மச். டு யூ ஸ்மோக்? யெஸ். திஸ் இஸ் டூ. Excuse me sir, smoking is prohibited. Boy. What can I do for you sir? Suiting? No. Shirting? No. Sari? புது வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு, பாக்குறீங்களா? ஹேண்ட்கர்ச்சீஃப். ஓ, இட்ஸ் ஓடர். தேங்க் யூ. No.
வேற ஏதாவது வெரைட்டி இருக்கா? வேற வெரைட்டி ஒண்ணு போதும். கர்ச்சி வேற ஏதாவது கலர்ஸ் இருக்கா? ஐ லைக் தட் கலர். இடுப்புல இருக்கிற ரோஜா ரைட் அந்த கர்ச்சீப் தான். அது அது மாதிரி ஸ்டாக் இல்ல. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டாக் வந்ததும் தரேன். கண்டிப்பா தருவீங்கன்னு நான் நம்புறேன். பியூட்டிஃபுல். நான் கர்ச்சீஃப் தான் சொன்னேன். என்ன சாரதா? சார் சதா வராரே. பாய் ஃப்ரெண்டா? சுமாரு, ஒரு நாளைக்கு 6 பேர் வருவாங்க. அவங்க எல்லாம் பாய் ஃப்ரெண்டா? நானா அடிக்கடி வராரேன்னு கேட்டேன். ரெகுலர் கஸ்டமர். யூ ஆர் லக்கி. எனக்கும் தான் ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. ஒருத்தனாவது டிப் டாப்பா எங்க ஆரம்பிச்சியா? அத பாரு, யாரோ ஒருத்தர் எங்க டிப் டாப்பா வந்திருக்காங்க. போய் கவனிப்போ. தேங்க்யூ. ஹலோ. என்ன சார் வேணும்? வந்து வந்து ரேசியர் வேணும். ரேசியர் இருக்கு. என்ன சைஸ்? சைஸ் ஏதோ ஒரு சைஸ் கொடுங்க. ஏன் சார், உங்க ஒய்ஃப் சைஸ் சொல்லி அனுப்பலையா? ஒய்ஃபா? இன்னும் எனக்கு மேரேஜ் ஆகல. சரி, புரியுது புரியுது. டெனோ டேபிள் கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ. ஹலோ சித்ரா. நான் டெஸ்ட் பாச்சிங்களர் சுந்தரம் பேசுறேன் சார். சித்ரா வரல?
சித்ரா அவங்க ரெண்டு நாள் வரலன்னு நினைக்கிறேன் சார். மேனேஜர் கனெக்ட் பண்ணுங்க. அவர் செக்ஷன் ரூமுக்குள்ள போயிருக்காரு சார், அனுப்பி வைக்கிறேன் சார். உள்ள வாங்க. சார், சித்ரா ரெண்டு நாளா வேலைக்கு வரலையா? அந்த ஒரே சங்கடம் தான் சார், எனக்கு ரெண்டு நாளா சாப்பாடு கூட இறங்கல. பெரிய ஜோக். லீவ் லெட்டர் ஏதாவது சப்மிட் பண்ணாதா? இல்லையே சார். போன் இல்லையே சார். ரைட், ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க. வந்தா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. வரலன்னா அந்த போஸ்டுக்கு வேற யாரையாவது அப்பாயின்ட் பண்ணிடுங்க. மௌலி என்டர்பிரைசஸ்ல இருந்து ரெண்டாவது கோட்டேஷன் கேட்ட லெட்டர் வந்திருக்கு. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் சித்ரா டேபிள்ல தான் இருக்கும். வேற யாரையாவது அட்டன் பண்ண சொல்லுங்க. கொஞ்சம் வேகமா நடுங்க. எனக்கு கை வைக்காதது தான் பிடிக்கும். கரெக்ட் சார், உங்களுக்கு கை வைக்காத நல்லா இருக்கும். தி ஓல்ட் பீப்பிள் தான் கை வச்சது யூஸ் பண்ணுவாங்க சார். ப்ளைன் ஆர் கலர்? ஐ லைக் கலர்ஸ். திஸ் இஸ் கிரீன், திஸ் 15, திஸ் ஒன் 11-15, திஸ் ஒன் எஸ் ஸ்வீட் 16. ஐ லைக் தட். ஓ, குட் செலக்ஷன். சோ ஃபார் டிசைன் ஜஸ்ட் ஒன். ஒன்லி ஒன்? ஓ சார், அடுத்த வாட்டி நிச்சி வருவீங்களா சார்? கண்டிப்பா, உங்களை பாக்குறதுக்கு ஆவாது வர மாட்டேன். நீங்க வழக்கமா கர்ச்சி வாங்க வர்றீங்க, ஆனா இன்னைக்கு இந்த ஸ்டாக் இல்ல. இன்னைக்கு இருந்தது நீங்க கண்டிப்பா வாங்குவீங்கிற நம்பிக்கையில கட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு என்ன விலையோ அதையும் என் பில்லு கூட சேர்த்து சொல்லுங்க, நான் பே பண்ணிடுறேன். தேங்க் யூ சார். இதை என்னோட ப்ரெசன்டேஷனை நீங்களே வச்சுங்க. May I have a look at this, please? Beautiful. நான் கர்ச்சீஃப சொல்லல, இந்த புஸ்தகத்தையும் சொல்லல. ஹே சாரதா, உண்மையை சொல், இப்ப வந்துட்டு போறாரு, அந்த லவ் பண்றியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்போ நான் அவரை பாய் ஃப்ரெண்டா மூவ் பண்ணட்டுமா? ஷட் அப். பத்தியா பத்தியா, நீ ஏன் லவ் பண்ணலங்கிற இல்ல, அப்புறம் எதுக்காக கோவப்படணும்? பாய் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுன்னு நாலு பேருக்கிட்ட இழுக்கிறியே, இது உனக்கு அதிகமா இல்ல? தெரியுது. என் 120 ரூபா சம்பளத்துல வீட்டு வாடகை 60 ரூபா, பஸ் சார்ஜ் 20 ரூபா, போக மிச்ச பேலன்ஸ் 40 ரூபீஸ். அதுல நானு, எங்க அம்மா, என் சிஸ்டர், மூணு பேரும் கலந்துள்ள முடியுமா? அதுக்காக நீ அதுக்காக நான் ஒண்ணு பிராஸ் விட்டா இல்ல, ஏதோ ஜஸ்ட் இங்க நாம சிரிச்சு பேசினோம்னா முதலாளிக்கு லாபம், அதையே வெளியே மூவ் பண்ணி பேசினோம்னா எனக்கு லாபம். தட்ஸ் ஆல். சரி, உன் புக்கை படிச்சு முடிச்சுட்டேன். இந்த இவ்வளவு சீக்கிரத்துலயா எப்படி இருக்கு? நல்லா இல்ல. ஓகே, தேங்க்யூ.
ஹலோ ஹலோ மினர்வா, உங்களுக்கு யார் வேணும்? நான் ஸ்டெனோ சித்ராவோட பிரதர் பேசுறேன். ஓ, சித்ராவோட பிரதரா? வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் இந்த கம்பெனி மேனேஜர் பேசுறேன். எனக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆகல. உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் சித்ராவை பேச சொல்றீங்களா? சித்ராவா? அவ தான் இங்க வர்றதே இல்லையே. வர்றதில்லையா? ஏன், உங்களுக்கு தெரியாதா? நான் ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், பத்து நாளா வெளியூர் போயிட்டு இன்னைக்கு தான் வந்தேன். வீட்டில் உங்க கம்பெனி இன்டர்வியூ கார்டு இருந்தது, அதனாலதான். மொத்தமாவே நாலு நாள் தான் வேலை பார்த்தாங்க. ஆபீஸே ஒரே கலகலப்பா இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு வரல. ஆனா லீவு லெட்டராவது வருமானு பார்த்தா அதுவும் வரல. அட்லீஸ்ட் டெலிபோனாவும் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல. இது பக்கத்து வீட்டுல விசாரிச்சப்போ ஒரு வாரமாவே வீட்டுக்கு வரலன்னு சொன்னாங்களே. அந்த இடத்துல முதலாளி வேற ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டார் சார். எதுக்கு? நீங்க உங்க சொந்தக்கார வீட்டுல தேடி பாருங்க. ஓகே. ஹலோ, யார் பேசுறது? யார் வேணுங்க? ஷீலாவா? இதோ கூப்பிடுறேன். ஷீலா, ஃபோன் ஃபார் மீ. ஹலோ ஹலோ, யஸ், ஷீலா பேசுறேன். ஹாய் ஜேம்ஸ். நோ பீட்டர். தென் ஹூ? கோபால். இல்ல, உங்க வாய்ஸ கேட்ட வந்தது. ஓகே, யாராந்தானே? வாட் இஸ் த மேட்டர்? ஈவினிங் 5 மணிக்கு காந்தி சிலை கிட்டயா? என்ன அடையாளம்? ஒயிட் ட்ரெஸ், ரெட் ரோஸ். ஓகே, ஐ நோ யார். நான் அங்க வந்து பேசிக்கிறேன். என்ன சொன்னீங்க? ஒயிட் ட்ரெஸ், ரெட் ரோஸ். ஓகே, டெஃபினெட்லி ஐ கம். ஓகே, ஒயிட் ட்ரெஸ், ரெட் ரோஸ், ஒயிட் ட்ரெஸ். தேங்க்யூ.
லட்சுமி, அங்க கொஞ்சம் கவனிச்சுக்க. என்ன சாரதா, சீலா வராதனால உனக்கு டபுள் டியூட்டி பண்ணிருக்கே. இந்த வேலை கூட எனக்கு கஷ்டமா தெரியல. அவ இருந்தா கலகலப்பா பேசிட்டு இருப்பா, இப்ப ரொம்ப போர் அடிக்குது. ஏன் வரலன்னு தெரியல. லீவ் லெட்டர் கூட அனுப்பல. உனக்குதான் ரொம்ப தோஸ்தாச்சு. உன்கிட்ட கூட ஒண்ணும் சொல்லாம போயிட்டா? என்கிட்ட கூட ஒண்ணும் சொல்லுங்க. நேற்று 5 மணிக்கு ஒரு போன் வந்துச்சு. அப்ப அவசரமா போனவதான். நாளைக்கு என் பர்த்டே, கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னா. ஒருவேளை இப்ப நான் போகும்போது அவளை பார்த்துட்டு தான் போவேன். நீங்க எங்க போனும்? மான்ட்ரூட் உமன்ஸ் ஹாஸ்டல். உமன்ஸ் ஹாஸ்டல்னா இது வழி இல்லையா? இங்க வந்து எப்படி மாட்டிக்கிட்டீங்க? இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஷீலாவோட பர்த்டே. அவ வீடு இங்கதான் இருக்கு. என்ன வர சொல்லியிருந்தா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணுமா இல்ல ஹாஸ்டல் போகணுமா? வேணாங்க, நான் ஹாஸ்டலுக்கே போறேன். இல்ல, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னா டிராப் பண்றேன். நோ ப்ராப்ளம். வேணா, நான் ஹாஸ்டலுக்கே போறேன். ஹாஸ்டல்ல தங்கி இருக்கீங்கன்னு சொன்னா இது உங்க சொந்த ஊர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, என் சொந்த ஊர் கும்பகோணம். அப்பா இல்ல, அம்மா மட்டும் இருக்காங்க. மாமா வீட்டுல தங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நைட் டயத்துல டிராவல் பண்ணும்போது டிரைவர் சீட் பக்கத்துல உட்காந்துட்டு பேசாமலே வந்தா ஆக்சிடென்ட் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? நான் என்ன பேசுறது? சரி, நான் பேசுறேன், நீங்க பதில் சொல்லிட்டே வாங்க. நான் உங்க கடைக்கு அடிக்கடி வரேனே, அதனால என்ன தப்பா நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் வரும்போதெல்லாம் பர்டிகுலரா உங்க கவுண்டருக்கே வரேனே, அதனால என்ன தப்பா நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட அதிக பிரசங்கித்தனமா ஹேண்ட் கர்சீஃப் எல்லாம் பிரசன்ட் பண்றேன், அதனால என்ன தப்பா நினைக்கிறேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல.
இப்ப ஐ லவ் யூ சொன்னா என்ன தப்பா நினைப்பீங்களா? அதெல்லாம் சாரதா, ஐ லவ் யூ. பாட்டி, வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? சொர்க்கத்துக்கு போறதுக்கு இந்த ரதம் தானே உனக்கு கிடைச்சது? வேற வண்டிய பாரு சாரதா. சொல்ல மறந்துட்டேன், நேத்தி ஒரு அருமையான கதம். என்ன கனவு? நானும் நீயும் இந்த மாதிரி ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத தெருவில் கார்ல போயிட்டு இருக்கோம். நான் திடீர்னு காரை நிறுத்திடுறேன், முதல் முதல்ல கிஸ் பண்றேன். ஐயா ஆசை பாருங்க. ஏன் வண்டி நிறுத்திட்டீங்க? இது ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். அதுக்கு என் கனவை நனவாக்க போறேன். வேண்டாங்க, பிளீஸ் வேண்டாங்க, போங்க, நீங்க ரொம்ப மோசம். ஏமா, நீ யார சொல்ற? நாங்களா மோசமானவங்க? இது ஜவுளி கடையா இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? இன்னும் வாங்க போலாம். இந்த மின்னலுக்கு கண் ஒரு மின்னல் வந்தது, அடி கண்ணே பெண்ணே. கண்ணில் ஒரு மின்னல் வந்தது.
மேக புருஜா மலர் உன்னை பறிச்சிட துடிக்கிறது புரியல புரியல நீங்க ரொம்ப மோசம், உங்களுக்கு பேசுறதுக்கு வேற டாபிக்கே கிடைக்காதா? சாரதா, நீ அடல் சொல்லி படம் பாக்குற, இங்கிலீஷ் நாவல்ஸ் எல்லாம் படிக்கிற, செக்ஸ்ல உனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லையா? நிறைய இருக்கு சார், நிறைய இருக்கு சார். நீங்க தானே அவசரமா துப்பாக்கி 2000 பாக்கெட் அனுப்பணும், ஸ்டாக் இருக்கான்னு பாக்க சொன்னீங்க. நீங்க முதலாளி சிரிச்சீங்க. இப்ப முதலாளி கெட் அவுட் சொல்றாரு. Thank you very much, sir. Namaste. Dame. Kandipa ponuma. Okay. இந்த ட்ரெஸ்லயே வருவேன், பரவாயில்லையா? பரவாயில்ல. ஓ,
என்னங்க இந்த அம்மனுக்கு சக்தியா இருக்கும். அதான் இங்க எப்ப பார்த்தாலும் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். ஆமா, நீங்க சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? நான் இந்த கோயிலுக்கு வந்ததே உனக்காக தான். எங்க உங்களுக்கு பிரார்த்தனை நம்பிக்கை இல்லையா? பரீட்சைக்கு போறவன் பிரார்த்தனை பண்ணிட்டு போறதை விட படிச்சுட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறவன். அது சரிங்க, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குல்ல, அது தெய்வமா கும்பிடுறது தப்பா? சக்தி அதுக்காக கோவில் தேர்ல தன்னாலே ஓடுது, நம்ம தானே கயிறு கட்டி எடுக்கணும். யூசி, பிரார்த்தனைங்கிறது உலக வழக்கம், அதை நான் வேணாங்களே, அதுக்கு மரியாதை கொடுக்குறேன். சந்தோஷத்துக்காக போட்டி போட்டு கட்டில யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது குழந்தையா தொட்டில வரும்போது என்னமோ இவங்க தவசம் இருந்து பெத்த மாதிரி கண்ணே மணியே முத்தேன்னு கொஞ்சம் ஏமாத்துறாங்க. ஆனா கரெக்ட். ஆமா, ஏங்க இப்படி எல்லா விஷயத்திலுமே ராங்காவே திங்க் பண்றீங்க? எல்லா விஷயத்திலுமே இல்ல, லேடி செக்ஸ் இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் அப்படி திங்க் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு அதுல அனுபவம் ஜாஸ்தி. ஓஹோ, இது வரைக்கும் எந்த பொண்ணையுமே லவ் பண்ணல, ஒரு தடவை கூட தப்பே செய்யலன்னு சொன்னீங்க, ஆனா இப்போ அனுபவம் அதிகம்னா என்னங்க அர்த்தம்? சாரதா, உயரமான மாடியில இருந்து குதிச்சா என்ன ஆகும்னு சொல்றதுக்கு ஒரு அனுபவம் வேணுமா? பேசி பேசி லவ் பண்ண வச்சிட்டீங்க, உங்ககிட்ட நான் போட்டி போட முடியுமா என்ன? இப்ப வேணாம், எனக்கு காம்படிஷன் நைட்ல இருந்தாதான் பிடிக்கும். பை தி வே, அந்த ரைட் சைடுல ஒரு ஒயிட் பில்டிங் இருக்கு, அதான் என் வீடு. சாரி, நம்ம வீடு. இவனா இந்த வீட்டு கூர்க்கா. இந்த வீட்டு உறுதியான இரும்பு கேட்ட கூட ரெண்டு வாட்டி மாத்திருக்கேன், ஆனா இவனை மாத்தினேன். இவனுக்கு தெரியாம ஒரு ஈ எறும்பு கூட இந்த வீட்டுக்குள்ளேயும் வர முடியாது, வெளியும் போக முடியாது. யஜமானி அம்மா, இவன் தான் இந்த வீட்டு தோட்டக்கார, பேர் செம்பியன். இவனும் ஏறக்குறைய இந்த குருக்கா மாதிரி தான், பாக்குறதுக்கு கரடு முரடா இருந்தா கூட பெரிய கலா ரசிகன். அதுக்கு உதாரணம் இந்த வீட்டு தோட்டம், இவனோட ஸ்பெஷாலிட்டிஸ் இங்க இருக்கிற இந்த சிவப்பு ரோஜாக்கள். ஏய் யஜமானி அம்மா, இவன் தான் அந்த வீட்டு சமயக்கார. இவனோட பேரு சாந்தமூர்த்தி. சாந்தமூர்த்தி. யஜமானி அம்மா வணக்கம். சமையல்ல ரொம்ப கெட்டிக்கார, ஒரு வாரமா இவன் பண்ண சமையல்ல எனக்கு 200 ரூபாய் டாக்டர் செலவு. பரவாயில்ல, இனிமேதான் நான் இருக்கேனே. ஆமா, இனிமே வீட்டோட டாக்டர் வச்சுக்க வேண்டியதா. முதல் முதல் கால் எடுத்து
ஒன்னு இந்த வீட்டுல மருமகளா வரவேற்கவோ, பழுது கால எடுத்து வச்சு வர சொல்லி ஆரத்தை எடுக்கவோ, இந்த வீட்டுல இருந்த ஒரே ஜீவன் என்னுடைய அம்மா. அவங்க உயிரோட இல்ல. எங்க அப்பாவுக்கு எங்க அப்பா மேல அளவு கிடந்த அன்பு. அதனாலதான் இன்னொரு அம்மா இல்லாமலே நான் வளர்ந்துட்டேன். உன்னுடைய இஷ்ட தெய்வம் என்ன சொல்ல? துர்கை. அத மனசுல நினைச்சிட்டு பழுது கால எடுத்து வச்சு உள்ளவா பிளீஸ். நிறைய இருக்கும் பார்த்து பயந்துறாரு. இது என்னுடைய டைனிங் டேபிள். இதுல உட்காந்து சாப்பிட்டதா எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா இதுல உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு கம்பெனி இருந்ததே கிடையாது. எல்லாம் பெட்ரூம்லயே தான். ஐ அம் எ லோன்லி மேன். இந்த வெள்ளி சட்டங்களுக்குள்ள அடங்கியிருக்கிற ரெண்டு உருவங்கள்ல ஒரு உருவம் உன்னுடைய மாமனார். இன்னொரு போட்டோல இருக்கானே அந்த பொடியா, அவன் இன்னைக்கு எக்கச்சக்கமா மாட்டிட்டான். யார்கிட்ட? ஒரு அழகான பொண்ணு கிட்ட. பேர் சாரதா. இங்க இது நீங்களா? சின்ன பிள்ளையில ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்ப இப்ப அசிங்கமா இருக்கேங்கறியா? இங்க இவ்வளவு பெரிய சொல், இவ்வளவு பெரிய வீட்டுல இவ்வளவு பெரிய வீடு விரிச்சுன்னு கிடக்கே, பத்து வேலைக்காரங்க இருந்தா கலகலப்பா இருக்குன்னு சொல்றியா? நேத்து வரையிலும் அந்த எண்ணத்துலதான் இருந்தேன், ஆனா இப்ப அதை மாத்திக்கிட்டேன். ஏன்னா இனிமே ஜனத்தொகையை உற்பத்தி பண்றதா நம்முடைய முழு நேரம் வேலை. அதெல்லாம் ஒண்ணு முடியாது. காலையில கரெக்டா ஆபீஸுக்கு போகணும். வேணும்னா நானும் உங்க கூடவே வரேன். ஏதோ வேலை இருந்தா செய்யறேன். ஓகே, அப்படின்னா ஆபீஸ்ல சொல்லி என்னோட ரூம்ல ஒரு டபுள் பெட் போட்டு போங்க. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பெட்ல தான் நினைப்பா. சரி, இனிமே சோஃபாலயே நினைக்கிறேன். சும்மா இருங்க. I love you. So, நேர பெட்ரூம் போறோம். அதெல்லாம் ஒண்ணு முடியாது. எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு அப்புறமா போலாம். ஐயோ, அப்ப என் ஃபர்ஸ்ட் நைட் நாளை காலையில தான் வரும். வெல், இது என்னுடைய லைப்ரரி ரீடிங் ரூம். இவ்வளவு புக்ஸ் படிப்பீங்களா? படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இனிமே இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் தியரி, இனிமே தான் நான் பிராக்டிக்கலா அனுபவிக்க போறேன். அச்சோ, இதெல்லாம் அப்படிப்பட்ட புக்ஸா? ஜி, எல்லாமே அப்படிப்பட்ட புக்ஸ் இல்ல, முக்கால்வாசி அப்படிதான். இது என்னுடைய கேம்ஸ் ரூம். என்னங்க இது? எல்லாமே ரெண்டு பேர் மூணு பேர் ஆட கேம்ஸா இருக்கு, ஆனா ஒவ்வொரு சேர் தான் போட்டிருக்கீங்க. யார் கூட விளையாடுவீங்க? என் கூட தான். வாழ்க்கை பூரா நானே ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாத்துலயுமே தனியா விளையாடிட்டு இருக்கேன். எனக்கு பிடிக்காத ஒண்ணு வாழ்க்கையில தோல்விகளை சந்திக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு தான் முதல் முதல்ல தோல்வி சந்திக்க போறீங்க. What do you mean? ஹாஸ்டல் எல்லா கேம்ஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு ஆடி உங்களை தோக்கி வைக்க போறேன் பாருங்க. Wait until dark. இன்னைக்கு ராத்திரி தான் என்னுடைய விளையாட்டே உனக்கு புரியும். இது அதே ரூமுக்கு இன்னொரு கதவு. இது இது என்ன ரூம்? This is a very old dirty room. பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்தது. எங்க அப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப யாருமே உபயோகிக்கிறது இல்லை. இந்த வீட்டுல இருக்கிற இன்னொரு ஜீவனை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலையே. என்னோட இன்னொரு உண்மையான ஊழியன், நண்பன். கடிக்குமா? சில சமயம் என்னையே. கம் சாரதா. அதோ அதான் இந்த வீட்டு அவுட் டோர்ஸ்.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே போட்டோல பார்த்தே அவனுடைய மாமனார். அவர் இந்த வீட்டில் தான் தங்கியிருக்கார். பல வருஷங்களுக்கு முன்னால அவர் செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்சு அந்த அதிர்ச்சியினால மனோநிலை பாதிக்கப்பட்டு இன்னைக்கும் இந்த வீட்டில் கைதியாகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னால் கூட அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஆளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தியா செம்பியன் அவன் தான். அவர் பார்த்தே ரொம்ப நாளாச்சு. ஆல் ரைட், சில பேரோட விதியை வேதனைப்படுறதுனால மாத்திட முடியாது. இது என்னுடைய லைசன்ஸ் தான் வாங்கியாச்சு இல்ல. ஹலோ திலீப் ஹியர். என்னோட கம்பெனில இருந்து என்னோட மேனேஜிங் பார்ட்னர்ஸ் ஏதோ அவசரமா பார்க்கணுமா? அவசியம் போகணுமா? சீக்கிரம் வந்துடுறேன். சித்ராவோட பிரதர் மேனேஜர் சொன்னார். நான் ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்? எஸ் பைலட் ஆஃபீஸர்னு சித்ரா சொன்னா. என் சிஸ்டர் கிட்ட சில பேட் ஹேபிட்ஸ் இருக்கு. போலி கௌரவத்தை விரும்புவா, பாய் ஃப்ரெண்ட்ஸ் பலரோட மூவ் பண்ணுவா. வெல் இட்ஸ் நாட் ஹர் ஃபால்ட். நாகரீகம் அப்படி மாறிட்டே வருது. ஒன் வீக்கா என் சிஸ்டரை காணோம். கடைசியா வேலை பார்த்தது உங்க கம்பெனியில தான். எந்த டேட்ல இருந்து அவன் காணாம போனாலோ அதே டேட்ல அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் உங்க ஆபீஸ்ல தான் அவன் ஒர்க் பண்ணிருக்கா. சோ ஆபீஸ் டைம் முடிஞ்சுதான் அவன் காணாம போயிருக்கா இல்ல? ஆமா, அதே ஈவினிங் ஒரு ஹோட்டல்ல யாரோ ஒரு பாய் ஃப்ரெண்டோட டிஃபன் பண்ணிருக்கா. அந்த பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு தான் தெரியல. எனக்கு இந்த தகவல் எல்லாம் அந்த ஹோட்டல் பேரர் மூலமா தான் கிடைச்சது.
அந்த பேர இப்ப என் கூட தான் வந்திருக்கான். அன்னைக்கு டிஃபன் சாப்பிட்டவன் ஒருவேளை உங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ல யாராவது இருக்கலாம் இல்லையா? மேபி. சோ உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் நான் அவங்கிட்ட காட்டுறதுல உங்களுக்கு ஒன்னும் அப்ஜெக்ஷன் இல்லையே? நோ. ஹலோ மேனேஜர். மேனேஜர், நம்ம சித்ராவோட பிரதர் இங்க வந்திருக்காரு. அவர் நம்ம ஸ்டாஃப் எல்லாம் பார்க்கணுமா? அவர் ஸ்டாஃப் எல்லாம் பார்க்கறதுக்கு உதவி பண்ணுங்க. இவரை தெரியுதா? ஜென்டில்மேன். காலேஜ் பெண்கள் எந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்களோ அங்க ஜென்டிலாவே நிப்பார். தலைய பாருங்க. இவர் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டார். காலேஜ்க்கே கரெக்டா போயிடுவார் பாருங்க. சுமதி சௌக்கியமா? சுந்தரம், இவர் கரெக்ட். எந்த ஹோட்டலையும் இவரை நீங்க பார்க்கவே முடியாது, ஏன்னா எல்லா ஹோட்டலையும் கடன். பாருங்க பாருங்க. என்ன, யாராவது இருக்காங்களா? அன்னைக்கு ஹோட்டல்ல பார்த்த ஆள் மாதிரி இங்க யாரும் இல்லை. எஸ். பாத்தீங்களா? சாரி சார், உங்க ஸ்டாஃப்ல யாரும் இல்லைன்னு அவன் சொல்லிட்டான். உங்க நிலைமைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். Wish you all the luck. Thank you, sir.
என்னங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஆமா, எனக்கு முன்னால இந்த வீட்டுல ஒரு மாமி இருந்தாங்களாமே, யாருங்க அது? யார் சொன்னா? பக்கத்து வீட்டு பசங்க சொன்னாங்க. பக்கத்து வீட்டு பசங்க இங்க இருக்க வந்தாங்க. ஒண்ணு இல்லைங்க, பக்கத்து வீட்டு பசங்க பால் ஆமா, ஆபீஸ்ல இருந்து போன் வந்ததும் அவசரமா போனீங்களே, என்ன விஷயம்? நதிங். இல்ல, போன்ல பேசும்போது உங்க ஃபேஸ் ஏதோ மாதிரி இருந்துச்சே, என்னன்னு சொல்லுங்க. நதிங். என்னன்னு சொல்லுங்க. நதிங். என்கிட்ட என்னமோ மறைக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க. நதிங். நான் உங்க மனைவி. என்கிட்ட நதிங், நதிங, நதிங, நதிங். முடியாது. இன்னைக்கு தான் முதல் முதல்ல டிஃபன் பண்றேன், உங்களுக்கு என்ன இஷ்டம்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீ தான் என்னோட விருந்து கோவலிய. ப்ராமிஸ். ப்ராமிஸ். Thank you.
ஓகே, அப்படின்னா ஆபீஸ்ல சொல்லி என்னோட ரூம்ல ஒரு டபுள் பெட் போட்டு சொல்லு. போங்க, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பெட்ல தான் நினைப்பா. சரி, இனிமே சோஃபாலயே நினைக்கிறேன். சும்மா இருங்க. சோ நேர பெட்ரூம் போ. சிறகை பறக்கும் அது கலக்கும் தன் உறவை, நினைவோ ஒரு பறவை.
பைப்பு லீக்கா இருக்கும் போல் இருக்கே. குட்டிகளோடு கன்று குட்டியாய் துள்ளி தெரிந்து கொண்டிருந்தேன். அந்த பிஞ்சு இதயத்தில் ஏற்பட்ட கீறல்கள் இன்றும் வடுக்களாய் என்னை உறுத்துகின்றன. கண்ணாடியாய் பிரதிபலிப்பாய் என்னை பயமுறுத்துகின்றன. என் நினைவுகளில் மீண்டும் 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 போறேன்.
அம்மா பால் காய்ச்சி வச்சிருக்காங்க, வந்தவொன்னு காப்பி போட்டு குடிக்க சொன்னாங்க. அம்மா எங்க போயிருக்கா? கோயிலுக்கு. அம்மா எங்க போயிருக்கான்னு சொன்ன? அதான் சொன்னேன், கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு. என்னக்கா இந்த குக்கியை கொஞ்சம் மாட்டி விடுறியா? Come on.
என்ன உள்ள விடுங்க ஐயா, ஆண்டு நாலு நாள் ஐயா, அவர்கிட்ட ஏதாவது வேலை வாங்கின ஐயா. இத பாருங்க, யாரோ ஒரு பையன் பாக்குறதுக்கு பாமா இருக்கு, உள்ள அனுப்ப சொல்லுங்க. கால விழுந்து கேக்குறையா, என்ன உள்ள விடுங்க ஐயா. அவரை உள்ள விடு. என்னப்பா என்ன வேணும்? சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சுங்க, ரொம்ப பசிக்குதுங்க. இந்த நாய்க்கு போற பிஸ்கட்டாவது எனக்கு கொடுங்க, எந்த வேலைனாலும் செஞ்சுட்டு போறேன், ரொம்ப பசி எடுக்குதுங்க. வேலையை பத்தி அப்புறம் கவனிப்போம், முதல்ல நீ சாப்பிடுப்பா. ஏன் ஜனகா, பையனை பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குல்ல? ஆமாங்க, பையனும் நல்லவனா இருப்பான் போல இருக்கு. இங்கேயே இருந்து வேலை வெட்டி செஞ்சுட்டு சாப்பிட்டு போட்டுமே. ஏங்க, டூர் போயிட்டு சீக்கிரம் வந்துருவீங்களா? எனக்கு என்ன வேலை இருக்காங்க, பிசினஸ் முடிஞ்சது நாலு நாள்ல திரும்பி வந்துடுறேன். வேலை வேலைக்கு சாப்பிடணும், மருந்தெல்லாம் பாக்ஸ்ல இருக்கு, உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சும்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு அதே ஹேபிட்டா போச்சு. டேய் முத்து, என்னங்க ஐயா? அம்மாவும் உன்ன மாதிரி சின்ன குழந்தை தான், தனியா இருக்கணும்னா ரொம்ப பயப்படுவா. வெளிய எங்கேயும் சுத்தாம வீட்டோட இருந்து பத்திரமா பாத்துக்க, மட்டுமா? சரிங்க ஐயா. டேய் முத்து, வீட்டை பாத்துக்கடா, ஐயா கூட ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துறேன், பாக்ஸ் கொடு. பரவாயில்லங்கம்மா, குடுடா. சும்மா குடுறா, வாங்க டைம் ஆச்சு. ஓகே. அம்மா மாதிரியா தெரியுது, அக்கானு சொல்ல. கரெக்ட். Good evening, ladies and gentlemen. This is your captain speaking. Due to operational reasons, we are returning to base. Sorry for the inconvenience. பாடிலடா சத்தம். அம்மா அம்மா அம்மா, ரொம்ப மோசங்க. என்ன சொல்ற அம்மா? யாரோ ஒருத்தர் கூட மாடியில. Thank you.
பேய்ங்க, ராட்சசிங்க, அரக்கிங்க, குத்துங்க ஏஜமா. மை சன், பிள்ளை இல்லாத எனக்கு பிள்ளை மாதிரி வந்திருக்கடா. உன்னை நான் எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கிறேன். நான் உன்னை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கிறதா. பிள்ளை இல்லாத நேரத்துல பிள்ளையா வந்திருக்கு. உன்னை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கிறேன். அப்படி வளர்ந்தவனா, உங்களுடைய ஆசைக்கு பலியிட்ட ஆறாவது பாம்பு ஷீலா. ஷீலா, இன்னைக்கு ராத்திரி தான் என்னுடைய விளையாட்டை உனக்கு புரியும். இன்னைக்கு நீ தான் என்னோட விருந்த. Thank you.
நீங்க அன்னைக்கு அந்த பொண்ணு சித்ரா. எதுக்கு நீ பேசாம இருக்கிறதுக்கு? நான் பேசாம இருக்கிறதுக்கா? அப்படின்னா அப்படியா? எத்தனை மாசம்? ஆளை க்ளோஸே பண்ணிட்டியா? இருப்பா, இரு இருப்பா, பொறுப்பா. என்ன சார் டிஃபன் சாப்பிட்றதுக்கா? எவ்வளோ பெரிய சமாச்சாரம் இதை கொடுக்கணுங்கிறியா? வேணாம், நீயே வச்சுக்க. சரி, உனக்கு என்ன வேணும்? இப்படி கேளு, இதில் நியாயம் இருக்கு. சரி, எனக்கு ரொம்ப நாள் லைஃப்பில் ஒரு ஆசை, ஒரு ஹோட்டல், அதில் ஒரு சின்ன ஏசி ரூம், என்ன மாதிரி ஒரு 10 servants, நான் முதலாளியாக இருக்கணுங்கிற ஒரு ஆசை. பேங்க்கில் கடன் கொடுப்பாங்க, இருந்தாலும் நீ கொடுத்தா சௌரியம். ஒரு 50,000. சரி, வேண்டாம் விடு. 50,000 வேண்டாம் விடு. 40,000. சரி, 35. சாரி சாரதா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. வர்ற வழியில நோ என்ட்ரில பூந்துட்டேன், போலீஸ்காரன் சார்ஜ் பண்ணிட்டான். இதோ வந்துரு, காரை பார்க் பண்ணிட்டு வந்துரு. இடியட், 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 யூ இடியட்.
Thank you.
புரிஞ்சக்கூடிய நிலைமையில அவர் இல்ல, எல்லாத்தையும் கடந்த நிலைமையில இருக்கார். வாங்க பாக்கலாம். வாங்க. இன்னைக்கு அக்டோபர் 12 உங்களுக்கு பிறந்த நாள். வாங்கிக்கீங்க.
மிஸ்டர் திலீப் போறேன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க வந்துட்டு போற இடம் ஜெயில். வருவேன் என்னோட அடுத்த பர்த்டேக்கு. இவ்வளவும் தெரிஞ்ச பிறகு இவர் பேர்ல இவ்வளவு டீப் அட்டாச்மெண்ட் வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஏன் உங்க மனசை மாத்திக்க கூடாது? ஐ மீன் வேற ஒரு முடிவு வரலாமே. என் பிரார்த்தனைகளுக்கு நம்பிக்கை இருக்கேன். இப்ப கூட நான் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வரேன். இந்த தாலி நிரந்தரமா என் கழுத்தில் இருக்கணும்னு. எனிஹவ், விஷ் யூ குட் லக். வாங்க போகலாம்.